不就是。 தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இரு துருவங்கள் சொல்லப்படுகிற இரண்டு மாஸ்கிருக்கள் இருப்பாங்க ஒன்று எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இப்போ அஜித் விஜய் இப்படி இதில் பார்த்தீங்கன்னா அஜித்தோட இயக்குனர்களோ இல்லை விஜய் படத்தை இயக்குநர்களோ மாறி மாறி வாழ்த்து தெரிவிச்சுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு அஜித் பட இயக்குனர் விஜய்க்கோ இல்லை விஜய் பட இயக்குனர் அஜித்கோ பெருசாலாம் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா அந்தந்த ஹீரோக்களை கடுப்பாயக்கூடாது கடுப்பேற்றிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பாங்க இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏகே சிக்ஸ்டி படத்தோட ஏ விக்னேஷ் சிவன் ஓகேங்களா இவர் பாருங்க நம்ம பீஸ்ட் படத்தோட அரபி குத்து சாங் வந்து ரிலீஸ் ஆகும்போது ட்விட்டரில் அதை ஷேர் பண்ணி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருந்தார் உதாரணத்துக்கு யார் அப்படின்னா நம்ம தளபதி விஜய்ய ஸ்வாக் மேக்ஸ் வேற லெவல் எனர்ஜி சூப்பர் ஃபன் வைப்ஸ் கிரியேட்டட் பை தளபதி விஜய் சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுவும் தீ மோட்ல இருக்கு அப்படின்லாம் வந்து பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு இதே விக்னேஷ் வந்தான் இப்போ வந்து பீஸ்ட் படத்தோட ட்ரெயிலரை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டனரி ஒர்க் பை நெல்சன் ஃப்ரேம் லுக்ஸ் அமேசிங் அண்ட் அமியூசிங் பி ஸ்டா பிளாக் பஸ்ட் சொல்லிக்காரு அதாவது பொதுவாக நெல்சனுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்காரு நெல்சனை பாராட்டிக்காரு தப்பி தவறி கூட தளபதி விஜய பற்றி சொல்லவே இல்லை தளபதி விஜய்க்கு டேக் பண்ணவே இல்லை ஆனால் இதே அரபி குத்து சாங்க்க்கு வந்து அப்படி புகழ் தள்ளு ட்ரெய்லருக்கு விஜய மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம்னா அந்த அரபி குத்து சாங் ரிலீஸுக்காகி சில நாட்களுக்கு அப்புறம் தான் ஏகே சிக்ஸ் யூ படத்தோட இயக்குனர் விக்னேஷ் சிவன் அப்படின்னு அனௌன்சா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு அதனால தான் விக்னேஷ் சிவன் இப்படி விஜய புகழ்ந்து தள்ளினால் ஒருவேளை தன்னுடைய ஹீரோ அஜித் குமார் அவர்களுக்கு வந்து ஒரு கசப்பு ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் மருந்துக்கு கூட வந்து ஃபார்மாலிட்டி கூட விஜயை வந்து டேக் பண்ணவே இல்லை விஜயை அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை கூட புகழ்ந்து பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான டேக்லாம் போயிட்டுருக்கு இதை பார்க்கும் போது இது நூறு சதவீதம் உண்மைதானோ அப்படின்னு நமக்கே தோணுது ஏன்னா அரபி இந்த போது அப்படி புகழ்ந்து தள்ளியிருக்காரு இப்போ பிஎஸ்சி ட்ரெயிலரில் ஒரு வாரத்த கூட தளபதியோட லுக் எப்படி இருக்கு அப்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அவருடைய கெட்டப்பு அவருடைய அந்த மாசான அப்பீரன்ஸ் அப்படி இருக்கும் அதை பற்றி மென்சன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதான் நமக்கு நமக்கும் எழும் சந்தேகம் ஓகே அந்தந்த ஹீரோக்களோட எப்பவுமே சின்ன மன வருத்தது கூட ஆளாயிரக்கூடாது அப்படின்னு இயக்குனர் ரொம்பவே கவனமாக தான் இருப்பாங்க நம்ம விக்னேஸ்வன் அதில் ரொம்பவே கவனமாக இருப்பார் அப்படின் தான் நமக்கு இதில் தெரிய வருது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்